இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் ஆப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் டைப் பண்ணும்போது கூகுள் கிளாஸ் ரூம் ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஆப் ஒன்று வரும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிடணும். இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தனால எனக்கு இன்ஸ்டால் ஆப்ஷன் வராது. ஸோ டைரெக்டாகவே நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஜிமெயில் ஐடி கொடுத்து தான் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது வரும். இப்போ நான் ஆல்ரெடி எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு டைரெக்டாகவே இதாகுது, இல்லைன்னா லாகின் கேட்கும். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் வரும். நம்ம அந்த கூகுள் கிளாஸ் ரூம் அந்த இதில் வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் வரும், ஜாயின் கிளாஸ், இன்னொன்று வந்து க்ரியேட் த கிளாஸ். அஸ் எ டீச்சராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து க்ரியேட் த கிளாஸ் கொடுத்து அதை வந்து அக்னாலேஜ் பண்ணிவிட்டு இதில் வந்து கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எந்த இயருக்கு நம்ம வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்ற இது. இப்போ ஃபஸ்ட் இயர் அப்படின்னும்போது ஃபஸ்ட் இயர் போட்டுக்கோங்க. செக்ஷன் எதை பற்றி நம்ம வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு உள்ள இதையும் அதில் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்கில் ஒரு கம்யூனிகபிள் டிசீஸை பற்றி நம்ம ஒரு டாபிக் இன்றைக்கி கிளாஸ் டீச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதில் கம்யூனிகபிள் டிசீஸ் போட்டுக்கலாம். சப்ஜெக்டில் வந்து கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் சிஹெச்என்னு கொடுத்துருக்குறோம். இனி வந்து க்ரியேட் அப்படின்ருக்கிற இதை வந்து கிளிக் பண்ணும்போது டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். இந்த கிளாஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இதுதான் வந்து நம்மளோட கிளாஸோட இன்டர்ஃபேஸ். இப்படி ஏதாவது சேஞ்சஸ் வந்து க்ரியேட் பண்ணணுன்னா அந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் கீழே ஜென்ரல் அப்படின்றதுல கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்கும், ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ், யார் வந்து கமாண்ட் பண்ணணும், யார் வந்து அசைன்மெண்ட் போடுறது, அந்த மாதிரி பட்டுள்ள விஷயங்கள் இருக்கும். அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தென் வந்து இப்போ வந்து ஷேர் வித் யுவர் கிளாஸ் அப்படின்ற இதை வந்து கிளிக் பண்ணும்போது அதில் நம்ம என்னென்ன அசைன்மெண்ட் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் வரும். ஷேர் வித் யுவர் கிளாஸ் அப்படின்றது மேலே வந்து அட்டாச்மெண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணாலும் அதில் வந்து ட்ரைவ்லேருந்து உங்களுக்கு டேட்டாஸ் இது பண்ணிக்கலாம், லிங்க் ஷேர் பண்ணிக்கலாம், ஃபைலு, ஃபோட்டோஸு, நியூ PDF, வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இதில் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து சென்ட் பட்டன் கொடுக்கும்போது நம்ம இதில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் கிளாஸ் ஒர்க், அதில் வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும், அசைன்மெண்ட்டு, கொஸ்டின், மெட்டீரியல், டாபிக் அண்ட் ரியூஸ் தி போஸ்ட். இதில் வந்து ஒரு கொஸ்டின் இப்போ கேட்குறதா இருந்துச்சுனாலும் அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. எதர் மேபி ஷார்ட் ஆன்சராக இருக்கலாம், இல்லை வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் அதில் வந்து போட்டுக்கலாம். கொஸ்டினை போட்டுட்டு கீழே வந்து ஷார்ட் ஆன்சரு, இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேன் எடிட் த ஆன்சர்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அந்த இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் எது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஷார்ட் சிம்பிளாக வந்து இது பண்ணுறது நல்லது, இல்லைன்னா பிக் இதுன்னு சொல்லும்போது அது அசைன்மெண்ட்டில் கொடுக்கலாம். கொஸ்டினில் போட்டாச்சுன்னு சொன்னால் அது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு அப்ரிவேஷன் ஏதாவது ஒன்று கொடுத்து பாருங்க. ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் டிபி, இதில் வந்து இது வந்து ஷார்ட் ஆன்சர்லேயே கொடுத்துக்கலாம். அப்போ வந்து அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, வாட் இஸ் டிபி அப்படின்றது இதில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ஷார்ட் ஆன்சர். இல்லை அது வந்து டைம் ஷெடியூல் ஃப்ரேம் பண்ணணுனாலும் டைம் ஷெடியூல் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஷார்ட் ஆன்சர், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இது வந்து ஒரு எம்சிக்யூவாக கொடுத்தாச்சுன்னா அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும், அதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஆட் அன் ஆப்ஷன், அனதர் ஆப்ஷன் வேணுனாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேன் எடிட் த ஆன்சர் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிடணும், ஆன் பண்ண வேண்டாம். அப்புறம் கொஸ்டினை போஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்ட்ரீமிங் இதில் வரும்போது அதில் வரும். இப்போ ஸ்ட்ரீம் லைனில் அது இருக்கும், அதில் வந்து கிளாஸ் கமெண்ட்ஸு இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சர்ஸ் வரும்போது அது அதில் வரும். இது வந்து கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சரை ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் கிளிக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். தென் வந்து பீப்புள் எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணுறது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிளாஸில் டீச்சர்ஸ் ஆட் பண்ணுவதாலும் நம்ம வந்து டீச்சர்ஸ் அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து டீச்சர்ஸை இன்வைட் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம டைரெக்டாகவும் இன்வைட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னும்போது கீழே இருக்க கோடை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இந்த கோடை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் டீச்சர்ஸ்க்காக இருந்தாலும் கொடுக்கும்போது அவங்க டைரெக்டாக இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கில் போயிட்டு ஜாயின் கிளாஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஜாயின் கிளாஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கோடை போடும்போது டைரெக்டாக நம்மளோட கிளாஸுக்குள்ளாடி என்ட்ராயிடுவாங்க.
இவ்வளோதான். இதில் வந்து வாய்ஸ் சேட் வந்து பண்ண முடியாது, வேணால் வாய்ஸ் மெசேஜஸ் போல் போட்டு